பலவானுடைய பட்டணத்தை ஞானவான் ஏறிபிடித்து அதை தனதாக்கிக் கொள்வான். ஞானத்திற்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று நீதிமன்றங்களிலே இருக்கின்ற நீதிபதிகளும் சரி, வழக்குகளை விசாரித்து நிர்வாகம் செய்கின்ற போலீஸ் அதிகாரிகளும் சரி, மற்றும் யாராக இருந்தாலும் ஞானத்திற்கு அறிவுடைமைக்கு அவர்களெல்லாம் அடிமைதான். எனவே ஒரு வழக்கை எடுக்கின்ற பொழுது அதன் புலன் விசாரணை செய்கின்ற அதிகாரிகளும், புலன் விசாரணையை நீதி பரிபாலனை செய்கின்ற நீதி அரசர்களும் ஞானவான்களாய் இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி செல்கிறார்கள், நீதி நூல்களும் சொல்லி செல்கின்றன. இன்று நீதிமன்றங்களிலே இருக்கின்ற நீதியரசர்களானாலும் சரி, இந்த காவல்துறையில் பணியாற்றுகின்ற காவல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஞானம் என்பது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த ஞானத்தை உடையவர்கள் நல்ல நீதி வழங்குவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். 1952 வருடத்தில் மானாமதுரையில் ஒரு ட்ரெயின் பெட்டி தனியாக பிரித்து விடப்பட்டிருந்தது. அந்த ட்ரெயின் பெட்டியின் கடைசி பகுதியில் ஒரு பச்சை கலர் டிரங்கு பெட்டியில் தலையில்லாத முண்டமும் இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் அடைக்கப்பட்டு அது கேட்பாரற்று அனாதையாக கிடந்தது. அதில் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. துர்நாற்றம் வீசியதின் காரணமாக அந்த கம்பார்ட்மெண்ட் தனியாக பிரிக்கப்பட்டு மற்ற ட்ரெயின் அதை விட்டுவிட்டு சென்று விட்டது. உடனே போலீசார் அதை தன் கைவசம் எடுத்து தன்னுடைய விசாரணையை தொடங்கினார்கள். அந்த டிரங்கு பட்டியை பிரித்து பார்க்கின்ற பொழுது அதன் உள்ளால் தலையில்லாத முண்டம் ஒன்றும் இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் அடக்கி வைக்கப்பட்டிருந்தது. எனவே இதை போலீசார், இது யார், இவருடைய பேர் என்ன, இவர் கொலை செய்யப்பட்டார், யார் இவரை கொன்றார், இவருடைக்கு எந்த ஊர் என்ற எதுவும் அறியாத நிலைமையில் மறுநாள் தினசரி செய்தித்தாள்களிலே இது பிரபலமாக வெளியே வந்தது. 1952 வருடம் ஆகஸ்ட் மாதம். அப்பொழுது அதே சமயத்தில் போலீசார் இந்த வழக்கு சம்பந்தமாக துருவி துருவி விசாரணையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறுநாள் அதே சமயத்தில் சென்னை ராயபுரத்தில் கடற்கரையில் கடல் அலையிலே அலக்கழிக்கப்பட்டு ஒரு தலையானது முண்டமும் கைகால்களும் இல்லாமல் தலை அங்குமிங்குமாக அலைகளால் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பார்த்த மக்கள் அங்கே உள்ள காவல் நிலையத்தில் முறையிடுகிறார்கள். அவர்கள், இந்த தலை யாருடையது, இது இவன் எதனால் கொலை செய்யப்பட்டான், இவனுடைய ஊர் என்ன, முகவரி என்ன என்று அவர்கள் விசாரணையை தொடங்குகிறார்கள். இந்த செய்தியும் மறுநாள் பேப்பரில் வருகிறது. தலையில்லாத முண்டம் ஒன்று மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷனிலே ரயில் பட்டியின் அடிப்பகுதியிலே கண்டெடுக்கப்பட்டதும், ராயபுரம் கடற்கரையிலே அலைகளால் அலைக்கழிக்கப்பட்ட தலையும் பிரசுரம் தினசரி செய்தித்தாள்களிலே வெளிவந்தவுடன் போலீசார் இந்த இரண்டுக்கும் சம்பந்தம் உண்டா என்பதை பற்றி விசாரிக்க மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள அந்த முதுகுத்தண்டையும் எடுத்து ராயப்பேட்டையில் இருந்து எடுக்கப்பட்ட கடல் அலையினால் இழுத்து செல்கின்ற பொழுது எடுக்கப்பட்ட அந்த தலையும் சேர்த்து அவர்கள் பொருத்தி பார்க்கின்ற பொழுது இரண்டும் ஒருவருடைய உடலும் தலையும் பொருத்தமாக இருந்தது. இதை மேல் விசாரணைக்காக சட்டத்துறை மருத்துவ பரிசோதனைகளுக்காக ராயபுரம் அரசு மருத்துவமனை ராயபுரத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்பொழுது சென்னை சைனா பஜார் அருகே உள்ள காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று பதியப்படுகிறது. 2-3 நாட்களாக என்னுடைய கணவர் ஆளவந்தார் என்பவரை காணவில்லை, அவர் எங்கு சென்றார் எங்கு போனார் என்பதும் தெரியவில்லை, எனவே இதை என்னுடைய கணவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று
அந்த காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்படுகிறது. போலீசார் உடனே உஜாராகிவிட்டார்கள். இந்த புகாரை பெற்றுக்கொண்டு அந்த தலையையும் அந்த முண்டத்தையும் கைகால்களை எல்லாம் ஒரே இடத்தில் சேர்த்து உறவினர்களான அந்த புகார் கொடுத்த அந்த கணவனை காணவில்லை என்று புகார் கொடுத்த அந்த மனைவியை அழைத்து கொண்டு இது யார் என்று கேட்கின்ற பொழுது அந்த அம்மா சொல்கின்றார், இது என்னுடைய கணவர் ஆளவன்தான். அவருடைய பெயர் ஆளவன்தான். ஜைனா பஜாரில் பேனாக்கடை பெண் கடை நடத்தி வருகிறார். அவருக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். நான் அவருடைய மனைவி மற்றும் 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். 2 நாட்களாக அவரை காணவில்லை. இவர்தான் இறந்து கிடக்கின்ற இவர்தான் என்னுடைய கணவர் என்று சொன்னவுடன் இந்த கொலைக்கு காரணம் என்ன, யார் இந்த கொலையை செய்தார்கள் என்று எந்த விதமான ஆதாரமும் காவல்துறையினருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் காவல்துறை முடுக்கிவிடப்பட்டது. உண்மையான குற்றவாளி யார் என்று அவர் கண்டுபிடிக்கும்படியாக மேலதிகாரிகள் உத்தரவிட்டார்கள். எனவே காவல்துறையினர் இவருடைய பேனா கடைக்கு அடிக்கடி வருவது யார் யார், இவருடைய பலகீனம் என்ன, இவருடைய பலம் என்ன என்பதையெல்லாம் துருவி துருவி விசாரித்தார்கள். அப்பொழுது இவர் அழகிய பெண்களை கண்டால் விலை உயர்ந்த பேனாக்களை கொடுத்து இனிமையாக பேசி அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களோடு விரும்பி காதல் களியாட்டங்களில் ஈடுபடுவது வழக்கம் என்றும், இப்படி பல பெண்களிடம் தொடர்பு வைத்து இவர் கேளிக்கை நடத்துவதும் பழக்கம் என்றும் போலீசாருக்கு தெரிய வந்தது. எனவே போலீசார் சமீப காலத்தில் இவரோடு மிகவும் நெருங்கி அடிக்கடி இந்த பேனா கடைக்கு வந்து செல்பவர் யார் என்று துருவி விசாரிக்கின்ற பொழுது தேவகி என்ற பெண் அடிக்கடி இங்கு வருவதாகவும் செல்வதாகவும் கேள்விப்பட்டு தேவகியினுடைய வீட்டை கதவை தட்டுகிறது காவல்துறை. அப்பொழுது கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவகியினுடைய சகோதரனுடைய வீட்டை அவர் ஒரு டாக்டர் அவரிடம் போய் கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், தேவகி என் சகோதரி, 3 மாதங்களுக்கு முன்னால் மேனன் என்ற ஒரு நபருக்கு திருமணம் முடித்து கொடுத்தோம். அவர்கள் சமீப நாட்களில் பம்பாய் சென்று தொழில் விஷயமாக பம்பாய் சென்று விட்டார்கள். இப்பொழுது இந்த வீட்டில் அவர் வசித்து வந்த வீட்டில் யாருமே இல்லை என்று சொல்கிறார். உடனே போலீசார் பம்பாய் செல்வதற்கு தயாராகிறார்கள். பம்பாய் சென்று தேவகி எங்கே என்று விசாரிக்கின்ற பொழுது இதை போலீசார் தன்னை கைது செய்வதற்கு நெருங்கி வந்து விட்டார்கள் என்பதை அறிந்த மேனனும் தேவகியும் அங்கே உள்ள காவல் நிலையத்தில் சரணடைந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சென்னைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். அப்பொழுது போலீசாரிடமும் நீதிமன்றத்தின் முதல் விசாரணையிலும் குறுக்கு விசாரணையிலும் அவள் கொண்ட ஒப்புதல் வாக்குமூலம் இதோ வருகிறது, எனக்கு இப்பொழுது 23 வயதாகிறது, நான் இன்டர்மீடியட் படித்து முடித்துள்ளேன், ஒருமுறை நான் பேனா வாங்குவதற்காக ஜைனா பசார் சென்றேன், அப்பொழுது ஆளவந்தார் எனக்கு ஒரு மிக விலை உயர்ந்த பேனாவை கொடுத்து தேவைப்படுகின்ற பொழுது வந்து செல்லுமாறு கூறினார். உதவிகள் தேவைப்படும் போதும் இந்த ஆளவந்தாரை சந்திப்பது வழக்கம். அவரும் என்னோடு எனக்கு திருமணமாகவில்லை என்றும் தான் ஒரு பேச்சிலர் என்றும் என்னிடம் பொய் சொல்லி வந்தார். ஒரு நாள் அவர் இன்னொரு பெண்ணோடு அவர் போய்கொண்டிருக்கின்ற பொழுது அதை பார்த்து நான் அவரிடம் விசாரித்தேன். அவர் சொன்னார், அந்த பெண் என்னுடைய உறவினர்களில் ஒருத்தி என்றார். அதுவும் நான் அரைகுறை மனசுடன் ஏற்றுக்கொண்டேன். இன்னொரு நாள் இன்னொரு பெண்ணுடன் பஸ்ஸில் பயணித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், அது என்னுடைய தொழில் சம்பந்தமாக
என்னோடு பழகிய ஒரு பெண் என்று ஒரு காரணத்தை சொன்னார். அவரை பற்றி நான் துருவி துருவி விசாரிக்கின்ற பொழுது திடீரென்று அவருடைய வாயிலிருந்து அவருக்கு மனைவி உண்டு என்ற வார்த்தை திடீரென்று விழுந்தது. எனவே அவரை பற்றி நான் பல பேரிடம் விசாரித்தேன். அவர் பல பெண்களிடம் தொடர்பு வைத்திருப்பதாலும் அவர் நல்லவர் அல்ல என்பதும் அவர் ஏற்கனவே திருமணம் முடித்தவர் என்பதும் திருமணம் ஆகவில்லை என்று என்னுடன் போய் சொல்லி என்னுள் காதலை வளர்த்து என்னோடு பழகி வருகிறார் என்றும் என்னை திருமணம் முடிப்பதற்கு நாள் பார்த்து காத்திருக்கிறார் என்றும் அறிந்து கொண்டேன். ஒரு நாள் நான் வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது. உடனே எந்நேரம் நான் வருகின்ற காரும் வரவில்லை. பஸ்ஸில் பயணித்து நான் வீட்டிற்கு வருகின்ற பொழுது என்னுடைய வருகைக்காக என்னுடைய கணவர் என் வீட்டில் காவல் இருந்தார். நான் பிந்தி வந்ததை அவர் சந்தேகப்பட்டு இவ்வளவு காலதாமதத்திற்கு காரணம் என்ன என்று கேட்க தொடங்கினார். என்னை பற்றி கடந்த காலத்தில் யாருடனாவது நீ நெருங்கி பழகியிருக்கிறாயா? யாருடாவது உனக்கு தொடர்பு உண்டுதா உண்டா? உண்மையை சொல். உண்மையை சொல்லாவிட்டால் நான் மெஸ்மரிசம் செய்கின்ற ஒரு நண்பர் எனக்கு உண்டு. அவரிடம் இன்று உன்னை நான் அழைத்து செல்வேன். அவர் உன் வாயிலிருந்தே எல்லா உண்மைகளையும் வரவழைத்து விடுவார் என்று சொல்லி தன்னுடைய மனைவி தேவகியை மிரட்டுகிறார் மேனன். அப்படி மிரட்டுகின்ற பொழுது தேவகி பயந்து போய் ஆளவந்தார் என்பவரை காதலித்ததாகவும் அவர் பல பொய்களை சொன்னிய காரணத்தினால் அவரை விட்டு விலகி இந்த திருமணத்திற்கு நான் ஒப்புக்கொண்டு திருமணம் முடித்து வாழ்க்கை தொடர்வதாகவும் சொன்னார். திருமணம் முடித்த பிறகும் என்னுடைய திருமண அழைப்புதலை அவருக்கு அனுப்பி வைத்தேன். அப்படியாவது என்னை விட்டு அவர் ஒதுங்கி விடுவார் என்று பார்த்தேன். அவர் ஒதுங்கவில்லை. அவர் என்னை மிரட்ட ஆரம்பித்தார். என்னுடைய சமாதான வாழ்க்கைக்கு இடையூறு உண்டு பண்ணுவதாக சபதம் செய்தார். எனவே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று என்னுடைய கணவரிடம் நடந்த சம்பவங்கள் அத்தனையும் ஆளவந்தாரை பற்றி நான் சொன்னேன். திடீரென்று ஒரு நாள் என்னுடைய கணவனுடைய சொல்படி கேட்டு நான் வீட்டில் ஒளிந்து கொள்வேன், நீ ஆளவந்தாரை நம்முடைய வீட்டிற்கு வரவழைக்க வேண்டும். அப்பொழுது உனக்கும் அவருக்கும் கடந்த காலத்தில் இருந்த உறவுகளை பற்றியும் இனிமேல் இந்த ஆளவந்தார் நம்முடைய குடும்பத்தில் தலையிடாத பாரும் நான் அது ஒரு முடிவு கட்டி விடுவேன் என்று சொன்னதின் நிமித்தம் நான் ஆளவந்தாரை என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள், காபி சாப்பிட்டு செல்லலாம், என் கணவர் நாளைக்கு இருக்க மாட்டார் என்று சொன்னேன். இதை நம்பிய ஆளவந்தார் என்னுடைய வீட்டிற்கு வந்தார். வருகின்ற பொழுது அவரை கூட்டிக் கொண்டு மேல் மாடியில் ஒரு நாற்காலியில் உட்கார வைத்தேன். அப்பொழுது அவர் என்னை மிரட்டத் தொடங்கினார். இதை திரைமறைவில் கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய கணவர் ஆளவந்தாரிடம் நீ யார் எங்களுடைய சமாதான வாழ்க்கையில் தலையிடுவதற்கு என்று கேட்டார். அவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஆரம்பித்தது. கட்டி புரண்டார்கள். ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். கடைசியில் தன்னை தற்காத்து கொள்வதற்காக நான் இறைச்சி வெட்டுவதற்காக எங்கள் வீட்டில் வைத்திருந்த கத்தியை எடுத்தார். ஆளவந்தாருடைய தலையிலே கொட்டினார். என்னை பார்த்து அருகில் வராதே, அருகில் வந்தால் உனக்கும் இந்த கதி நடந்துவிடும் என்று சொன்னது நிமித்த நான் பயந்து அடுக்கலையிலே நின்று விட்டேன். ஆளவந்தாருடைய தலையை தனியாக பிரித்தார். முண்டத்தை தனியாக பிரித்தார். கையும் காலையும் தனித்தனியாக பிரித்தார். எல்லாவற்றையும் ஒரு பச்சை கலர் ட்ரங்கிலே வைத்து அடுக்கினார். அடுக்கிவிட்டு என்னிடம் சொன்னார், தலையை ஒரு துணியால் சுற்றி நான் இதோ கடலில் எரிந்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி ராயபுரம் கடற்கரைக்கு சென்று அதை கடலிலே வீசிவிட்டதாக வந்து சொன்னார். அதன் பிறகு உடலையையும் கையையும் தலையையும் பச்சை நிற சூட்கேஸில் வைத்து அதை பத்திரமாக எடுத்து சென்று இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ் புறப்படுகின்ற பொழுது சென்னை எக்மோரிலிருந்து ராமேஸ்வரம் செயல் வரை செல்கின்ற அந்த எக்ஸ்பிரஸ் அதன் ஒரு பெட்டியில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் கடைசியில் அதை வைத்துவிட்டு இவர் இறங்கி வந்து விட்டதாக சொன்னார். அந்த பெட்டி மானாமதுரையில் தனியாக ஒதுக்கப்பட்டு அந்த முண்டமும் கையும் காலும் சேர்ந்தது கண்டுபிடித்து போலீசார் விசாரணைக்கு ஆரம்பித்தார்கள் என்று தன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்திலே அவர் தேவகி அம்மாள் சொன்னாள்.
இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கொலையை செய்ததற்காக மேனனுக்கு தண்டனையும் சாட்சிகளை மறைத்த தடயங்களை அளித்ததற்காக அவன் தண்டனையுமாக மொத்தம் 7 வருட தண்டனையும் தேவைக்கு இது அத்தனைக்கும் உடந்தையாக இருந்ததாக 3 வருட தண்டனையும் கொடுத்து வழக்கை தீர்த்து வைத்தது. இந்த சம்பவத்தை கேள்விப்படுகின்ற நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்னவென்றால் சந்தேக கோடு சந்தோஷ கேடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நம்முடைய வாழ்விலும் ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமாயிருந்து சந்தேகப்படாமல் தேவனுக்கு பயந்து மூத்தோர் சொல் வார்த்தைகளின்படி நடந்தால் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாட்டிலும் வீட்டிலும் சந்தோஷம் திகழும் என கூறி அடுத்த நிகழ்வில் சந்திப்போம்.